ஹலோ கைஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அம்பினோட அஞ்சு குட்டீஸ்ங்க இந்த இருக்காங்க பாருங்கள் அம்மாக்காரங்க இந்த இருக்காங்களா நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்று நான் வந்துட்டு வெளியில் போயிருந்தேன் நேற்று இல்லை முந்தா நேற்று ஸோ எங்கே போயிருந்தேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோ போட்டு நம்ம சேனலோட போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த பார்த்தீங்களா குட்டிங்களோட சேட்டை சோ இந்த வீடியோ எதை பத்தி பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம குட்டிங்களோட சேட்டெல்லாம் கிடையாதுங்க நம்ம அம்ப்ரின் இருக்காங்க பாத்தீங்களா குழந்தை பெற்ற ஒரு பத்து நாள்லயே இந்த இவங்களை பெற்ற ஒரு பத்து நாள்லயே பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அப்சல் கூட எப்படி சேர்ந்தாங்கன்னே தெரில ஸோ எப்படி சேர்ந்துட்டாங்க நாங்க திறந்துலாம் கூடல திடீர்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா மூணு குட்டி போட்டாங்க என்னடா மூணு குட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டி தான் காட்டுறேன்னு நினைப்பீங்க ஒரு குட்டி பாத்தீங்க அப்படின்னாக்கா இறந்துருச்சுங்க எதனால் இறந்துச்சின்னு சொல்லிட்டு தரல நான் அதோடய ஃபோட்டோ கூட பக்கத்தில் போடுறேன் பாருங்கள் ஸோ குட்டி பார்த்தீங்கன்னா இறந்தே தான் வந்துட்டு பிறந்துச்சு அதுவே வந்துட்டு எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா இது குட்டி இறந்தே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப குட்டியாக இருக்காங்க ஆக்சுவலாக இந்த குட்டிங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க பிறந்தப்ப இருந்த ஃபோட்டோவும் வந்துட்டு நான் சைடில் போடுறேன் பாருங்கள் ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்காங்க பால் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்று ஃபுல்லாக குடிக்கவே இல்லைங்க இன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஹாலில் திறந்து விட்டுட்டு நான் ரூமில் படுத்து தூங்கிட்டேன் காலைல வந்து பார்க்கும்போது இதை பாருங்கள் வயிறு கிட்டே வெள்ளையே தெரியுதா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பால் குடிச்சிருக்காங்க இந்த குட்டி கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது இது ரொம்ப சொட்டு கொண்டு இருக்குது அந்த இறந்து போன குட்டி தான் எனக்கு மனசே கேட்கல ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சொட்டு கொண்டு இருந்துச்சு குட்டி ஸோ இவங்களோட சேட்டை தாங்கவே முடியல இந்த இந்த குட்டிங்க பிறந்தனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேபிஸே நான் திறந்தே விடலைங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கதவை போட்டு நடக்கிறது பாருங்களேன் இப்போ பாருங்கள் சேட்டையை பார்த்தீங்களா வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அங்கே பாருங்கள் கதவை துறந்துற சொல்கிறாங்க வெளியில் வரத்துக்கு சேட்டையை பாருங்கள் பயங்கர சேட்டை பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க ஸோ இவங்களை பற்றின சேட்டையை நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக வந்துட்டு டெய்லியும் போட்டுட்டு தாங்க இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டுங்க வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டுகிட்ருப்பேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்காங்க ஆக்சுவலாக ரேப்பீட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாட்டுப்பால் ஆட்டுப்பால்லாம் கொடுக்கவே முடியாதுங்க நம்ம வந்து ராபிட்டோட பால் இருக்குது பார்த்தீங்களா அதோட பால் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் மாமா நானும் வந்துட்டு குரோமில் படித்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில யூடியூப்லேயும் வந்துட்டு அதை தான் சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்துட்டு வேறு எந்த ஃபுட்டும் கொடுக்க முடியாது அதாவது எந்த பாலும் கொடுக்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் அவளை தான் வந்துட்டு கிட்ட இருக்கோம் அவளும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டே வரா மோந்து பார்க்குறா போயிடுறா பாலே கொடுக்க மாட்றா எப்போ கொடுத்தாலும் தெரில இந்த பெரிய குட்டி மட்டும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது இந்த சின்ன குட்டிக்கு நாங்களாம் பிடிச்சி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுலேயே அவன் நிற்க மாட்டேங்கிறா ஸோ குட்டியை பாருங்க அப்படியே எலி குட்டி மாதிரியே இருக்கும் தோல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குங்க கையில் தொடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பயமாகவே இருக்கும் நம்ம அழுத்தி எங்கே பிடிச்சிருவோமோ அவங்களுக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பாருங்கள் கண்ணே திறக்கலை இது வந்து ரெண்டு நாள் குட்டிங்க ஆக்சுவலாக இவன் சேர்ந்த டேட்லேருந்து இருந்து இது ஒரு 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 நாளைக்கு முன்னாடியே போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு குட்டியும் பிறந்தப்போ அவள் குட்டி போட்ட மாதிரி எங்களுக்கு தெரில நான் காலையில் எந்திரிச்சி பார்க்கும்போது திடீர்னு ஒரு அஞ்சு குட்டியும் கடந்துச்சு இதே டப்பாவில் அதோடய ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் நான் போடுறேன் ஷார்ட்ஸ் கூட நான் போட்டு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க கண் வந்து பிளாக்காக இருக்குது அவங்க பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா கண் பிளாக்காக இல்லை ஏன்னா அவங்க வந்துட்டு நியூஸில் அந்த ஒயிட் ஸோ கண் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கண் பாருங்களேன் ரெட்டாக இருக்கும் ஸோ குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண் ரெட்டாக தான் இருந்தது இவங்க வந்துட்டு கண் பிளாக்காக இருக்கனால தான் நானே கண்டுபிடிச்சேன் ஓ ஒரு வேலை வந்து அன்றைக்கி வெளியில் வந்துட்டு போனால் மேபி அன்னைக்கு கூட சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நானாக முடிவு பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆக்சுவலாக இது வந்து அஃசல் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அதுங்க எல்லாமே வந்து அஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஆரிஃபோடு சேர்த்து விட்டோம் அது நமக்கு நல்லாவே தெரியும் ஆரிஃபும் ஒயிட்டு அவங்க அம்மாவும் ஒயிட் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்களும் நியூஸ்லேந்து ஒயிட் தான் வந்திருக்காங்க பட் இவங்க வந்துட்டு கருப்பு ஐயங்க கருப்பு கண் இவங்கள பார்த்தீங்கன்னா அப்டேட் நமக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் சேனலில் ஷார்ட்ஸாக போடுவேன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ போகிறேன் ஆனால் ஷார்ட்ஸ் கூட இது வரைக்கும் போடவே இல்லை இவங்க பிறந்தோன்னே ஏன்னா அந்த ஒரு குட்டி இறந்து போச்சுன்னு சொல்லி சொன்னேன்ல அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க ஏன்னா முன்னாடி அஞ்சு குட்டி போட்டாவ அந்த அஞ்சு குட்டிங்களுமே ஒன்றும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சுங்க பட் இந்த குட்டிங்க ரொம்ப சின்ன சின்னதாகவும் இருக்குது அது இல்லாமல் அதில் வேற ஒரு குட்டி வேறு இறந்து போச்சு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து பெட்டை பெட்டு மாதிரி வளர்க்கல நம்ம வீட்டில் ஒரு ஆளுங்க மாதிரி தான் வளர்த்துருக்கோம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து அவளோட பிஹேவியர் அவங்க அம்மா அங்கே உள்ள போயிட்டா அவளோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது உடம்புல பார்த்தீங்கன்னா முடியை ரொம்ப கடிக்கடின்னு கடிச்சு நான் அவளை உங்களை காட்டுறேன் பாருங்களேன் மேடம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் வந்து உட்காந்துக்குவாங்க இந்த ரூமில் இந்த பீரோவில் அம்ரேன் ஸோ இதுக்குள்ளே தான் உட்காந்துப்பாங்க ஆக்சுவலாக இவ தோலை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் பாருங்கள் தோலை போட்டு கடி கடின்னு கடிச்சு ஆக்சுவலாக முன்னாடி குட்டி போட்ட கூட இப்போல்லாம் பண்ணவே இல்லைங்க எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி அவளுக்கு என்ன செய்யுது என்ன பண்ணுதுன்னு கூட எங்களால் கண்டுபிடிக்கவே முடில இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி குட்டி போடும்போது இவரோட பிஹேவியர் ரொம்ப மோசமாக இருந்தது ஆக்சுவலாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே தான் இருந்தால் சரி கூண்ட பாவமாக இருக்குது உடம்புரை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட்டாக இருக்குது இவளுக்கு அதனால தான் சரி திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டேன் இது இந்த பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த அம்மோட பிளேஸு நம்ம ஹாலெல்லாம் விட்டால் கூட ஹாலெலெலாம் அவ்வளோ இருக்க மாட்டா ரூம் கதையே பார்த்தீங்கன்னா கரக்கரை கரகரம் திறந்துக்கிட்டே இருப்பா ஏ எம்ரீன் ஏ வாங்கி வா ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா திறந்துக்கிட்டே இருப்பா தான் பார்த்தீங்கன்னா சரி நம்ம திறந்து விட்ருவோம் கூண்டில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டேன் திறந்து விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அவங்க பிளேஸ்சில் வந்து படுத்துட்டாங்க இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவள் வந்து இப்போ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா பட் ஆனால் இப்போலாம் பண்ண மாட்டாள் இப்போ நான் இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னாக்கா அப்படியே படுத்துருவா நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ வீடியோ எடுத்தேன் நம்ம அப்படியே வெளியில் போயிடுவோம் பார்த்தீங்களா சொன்ன நான் வந்ததுக்கப்புறம் படுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் படுத்துட்டாலா ஸோ படுத்துட்டா பாருங்க நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம் இந்த குட்டிங்க பார்த்தீங்கன்னா பயங்கர சேட்டங்க ஆக்சுவலாக நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோஸ்லாம் என்ன சேட்டை தெரியுமாங்க ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குட்டிங்க இதுங்கலாம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பேட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் தெரியும் இங்கே பாருங்கள் நான் ஏதோ சாப்பிட வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என் கையை எப்படி மோந்து பார்க்குதுங்கன்னு ஆனால் கடிக்க மாட்டாங்க எல்லாம் சொல்லுவாங்க முயல் கையை கடிக்கும் அப்படின்னு கடிக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் எப்படின்னா எங்கள் வீட்டு மோப்பனாக இங்கே மாதிரி இங்கே பாருங்கள் என் கையை பார்த்திங்கன்னா நல்லா மோகம் முடிப்பாங்க நம்ம கையில் ஏதோ ஃபுட்டு வச்சிருக்கோன்னு நினச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கை முழு முழுன்னு இந்த ஒரு மீன் குட்டையில் வந்து நம்ம கையை விட்டால் நம்ம கையில் மீனுங்க முழு முழுன்னு முழு இல்லை ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த பக்கம் கை காட்டுறோமோ அந்த பக்கம் போவாங்க என்னடா இது ஃபுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டிருக்கேன் நினைக்காதீங்க நான் கொஞ்சம் தாங்க சாப்பாடு போடுவேன் ஏன்னா வந்துட்டு வெஜிடேபிள்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப போட்டோம்னா அதோடய ரேட் ரொம்ப அதிகம் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கலந்த ஃபுட்டு தான் போனாங்க அது இல்லாமல் அவள் குழந்தை பெற்றவளுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு நாங்கள் கோதுமை இருக்குல்ல அதை ஊற வச்சு அவளுக்கு கொடுப்போம் இவங்க பாருங்க இவங்க தாங்க எப்போ கண்ணு மொழிப்பாங்கன்னு இருக்கு இவங்க என்னென்ன செட்டை பண்ண போகிறாங்களோ தெரியல எனக்கு என்ன மனசு க கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா லாஸ்ட் டைம் அவள் குட்டி போட்டப்போ கூட ஒரு அஞ்சு குட்டி போட்டா இப்போ ஒரு மூணு குட்டி போட்டால் அதுலேயும் ஒன்று இறந்து போய் கடந்துச்சு இவ்வளோ கம்மியாக குட்டி போடுங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில ஆனால் நான் வீடியோலாம் பார்த்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சு குட்டிலேருந்து பத்து குட்டி வரையும் போடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் மூணு குட்டி போட்டிருக்கனால மேபி அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரில இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கா இதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாக்கா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ எங்கள் வீட்டோட எங்கள் பெட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸுங்க ஸோ இவங்களை பற்றி அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யாருன்னா வந்துட்டு ரேப்பிட் பெட்டு வளர்த்துட்ருக்கீங்க உங்கள் வீட்டில் ரேப்பிட்கில் பெட்டுக்கெல்லாம் என்னென்ன நினைவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலிஸ் ஸோ தானே காமிச்சிருக்கேன் இருங்க பேலன்ஸ் ரெண்டு பேரையும் காமிச்சிருக்கேன் இதே வீடியோவில் நம்மளோட வீட்டோட ரொம்ப ரொம்ப பெரிய செல்லப்புள்ள பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க இந்த பாருங்கள் பார்த்தீங்களா இவை தான் சேட்டப்பில்ல கதவு எப்படோ துறக்கும் எப்படோ எகிரி குச்சி ஓடலான்ற இறங்கு கீழே இறங்கு கீழே ஏய் கீழ இறங்கு இறங்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு நம்ம வீட்டில் அதாவது ஏன் சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு ஆளுன்னா இந்த இது தான் அஃப்ரின்மா கீழே இறங்கு வா கீழே கீழவிடியா வா இங்கே வா இங்கே வா இங்க வா வாடிய சார் வாங்கி வா இங்கே இங்கே வா வாடியா விடியா விடியா வா வாமா வா அவள் பார்த்திங்கன்னா அவள் அம்பரி பார்த்துட்டா இருப்போ அதனால் வந்துட்டு கீழே வரமாட்டாள் நான் வந்துட்டே பாருங்கள் ஸோ கிட்டே பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ரொம்ப க்ளோஸுங்க இவன் நான் என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும் இவ கூட எப்படிலாம் இல்லாண்டாலும் என்னை விட்டு போகமாட்டா என் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருப்பாள் ஸோ நான் எந்திரிச்சி என்ன அப்படின்னாக்கா என் கால் பின்னாடி சுற்றுறது வா 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 அப்படியா உடியா 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 இந்த பாருங்கள் ஆரம்பிச்சுட்டா பாருங்கள் இப்படி தான் சுற்றுவாள் பாய் வெளில போய்ட்றேன் பாருங்க உட மாட்டா ஆக்சுவலாக இவர் ரூம்லேயே இருக்க சொல்லுவா இந்த ரூமில் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகவே கொடுத்தாச்சு மேடம்க்கான ஒரு ரூம் இது ஏன்டா ஃப்ரீனு ஒரு ரூம் தானே இது சொல்லுமே ஒரு ரூம் தானே அது ஐய் புடி 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 இப்போ நான் வெளில போயிடுறேன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா கதைக்கிட்ட நிற்கிறேன் நீங்கள் பாருங்களேன் இப்போ நான் வெளில போகும்போது இப்படி வருவான்னு இந்த பாருங்க இந்த பாருங்கள் இல்லை நான் வெளில நான் நவரு நிற்காத எந்திரிச்சி எந்திரி 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 வெரி குட் தான் உள்ளே நிற்கணும் ஆக்சுவலாக மேடம் எதுக்கு உள்ளே போனாங்கன்னா அங்கேருந்து பார்த்தா தான் இந்த ரோர் சைடில் தெரியும் பாய் பாய் வரக்கூட வரக்கூட வரக்கூடாது ஓகே இப்போ நீங்கள் அப்ரீனை பார்த்துட்டீங்க அடுத்த ரெண்டு பேரை பார்ப்போம் வாங்க ஸோ இவனுங்க தான் எங்கள் வீட்டில் இருக்கிற அடுத்து ரெண்டு மொரட்டு பீஸு மொரட்டு பீஸ்னால் அவன் மட்டும்தான் இவன் கொஞ்சம் பயந்த பீஸு ஆக்சுவலாக இவனுக்கு இவனுக்கும் அவனுக்கும் சண்டை வரும் ஏன்னா பெண் மொயில் வச்சுருந்தா ரெண்டு ஆண் ஆண்மொழிலுக்கும் சண்டை வரும்னு சொல்லுவாங்கல்ல நான் லைவாகவே பார்த்துருக்கேங்க ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் அவன்கிட்ட பயங்கர சண்டை முடியெல்லாம் பிடிச்சி பிச்சு எப்படி வெளில வந்தானுங்க தெரிலங்க இங்கே பாருங்கள் நான் அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டிருக்கேன் இந்த இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டிருக்கேன்னா இங்கே அவனு போட்டிருக்கேன் இவனுக்கு கட்டி வச்சுருக்கேன் இந்த இவனை கட்டி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக இதில் பின்னு போட மறந்துட்டேன் போகல நான் நைட்டு நான் போய் படுத்துட்டேன் ரூமில் இதை எப்படி தான் திறந்தானுங்கன்னே தெரில இது திறந்தாலும் நிற்காது ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி எப்படி வந்தானுங்கன்னே தெரில நான் வெளியில் வரேன் அந்த அவன் மறக்காம பார்த்தீங்களா இவன் பேர் அஃப்சல் இவன் பேர் ஆரிஃபு அஃப்சல் என்ன பண்ணிட்டான் இவனை துரத்தி கடிச்சிருப்பான் போல் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு நான் வெளில வந்தேன் பாருங்கள் இவன் இந்த சைடு இந்த குட்டிங்க இருக்கில் ப்ளூ கலர் கூ கூண்டு அதுக்கிட்ட வந்து நின்று பம்மிட்டான் இவன் போய் பாத்ரூம்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டான் அப்போது அவனை நான் எந்த அளவுக்கு இவன் மிரட்டி வச்சிருப்பான்னு பாருங்கள் அவன் மறக்கான் பாருங்க பொல்லாத மொரட்டு பீஸு நம்ம வடிவேல் சார் சொல் வரல அவன் முரட்டு பீஸு இவன் முட்டால் பீஸ் அந்த மாதிரி தான் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் வீட்டு பெட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸுங்க ஸோ இதுக்கப்புறம் அப்டேட்லாம் வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸாக போடுறேன் அப்படின்னாக்கா பெரிய வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன் பெரிய வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு பெரிய வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ போ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் சொல்கிறேன் டேய் புரோ என்ன பார்க்குறேன் கொண்டுடுவேன்